ஹலோ கைஸ். ஸோ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் ஸ்பெசிஃபிகேஷன். ஸோ இதை பற்றி தான் நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி நம்ம வந்து ரிவ்யூவா பார்க்க போறோம் முக்கியமாக. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ போஸ்ட் ஸோ போர்ட்ஸ் ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இப்போ நீங்கள் கொடுக்குற ஒரு குறிப்பிட்ட போர்ட்டை மட்டும் நீ ஸ்கேன் பண்ணி என்று கொடு, இது பேர் தான் போர்ட் ஸ்பெசிஃபிகேஷன் ஓகேவா கைஸ். ஸோ அதில் நம்ம நம்மளுக்கு 16,000 நிறையா இருக்கு, போர்ட்ஸ் நிறையா இருக்கு கைஸ். ஸோ நம்ம போய் இப்போ சர்ச் பண்ணி பார்க்கலாம், சர்ச் ஓகே. நிறைய வகையான போர்ட்ஸ் இருக்கு, நீங்கள் போய் நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். அந்தந்த போர்ட்ஸ்க்கு அந்தந்த போர்ட்ஸ் நம்பர் வேறு கொடுத்துருப்பாங்க கைஸ். ஸோ இப்போ நான் வேணால் காட்டுறேன் எப்படின்ட்டு. ஆல் டாப் 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 30 போர்ட்ஸ் POORTS போர்ட்ஸ் நம்பர் ஓகேவா. ஸோ போர்ட்ஸ் நம்பர்னு கொடுத்து நம்ம ஜஸ்ட் என்ட்ரி அடிப்போம் ஓகே. ஸோ நெட்ஒர்க் ஓகே, நெட்ஒர்க் போர்ட் நம்பர் ஓகேவா. ஸோ கொடுத்துட்டு இப்போ அகெயின் நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இமேஜ்குள்ளே போய் பார்ப்போம் என்னென்ன போர்ட்க்கு என்னென்ன ப்ரோட்டோகால்ஸ்ன்னு சொல்லுவாங்க ஓகேவா. ஸோ போர்ட்ஸ்னா அந்த போர்ட்ஸ் நம்பர்னு சொல்லுவாங்க, ப்ரோட்டோகால் ஓகேவா. ஸோ நான் சொல்ல மறந்துட்டேன், சாரி கைஸ். இது பேர் ப்ரோட்டோகால்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்தந்த ப்ரோட்டோகால்ஸ்க்கு அந்தந்த ஒரு இது இருக்கும் ஓகேவா. ஸோ அது ஒவ்வொரு நம்பர்ஸ் இருக்கும். ஸோ அதை போய் பார்க்கணும்னு நினச்சோம்னா நம்ம வந்து ஜஸ்ட் கூகுள் சர்ச்சிங்லேயே நம்ம பார்க்கலாம். நம்ம வந்து என்னென்ன ப்ரோட்டோகால்ஸ், நம்ம வந்து எந்தெந்த ப்ரோட்டோகால்ஸ்க்கு எந்தெந்த நேம்னு பார்க்கலாம், அண்ட் நம்பரை பார்க்கலாம், எப்படி ஷார்ட்டாக கூப்பிடுவாங்கன்னு பார்க்கலாம். TCP/IP ஓகே, அண்ட் TCP/IP தான் போட்டிருக்கு எல்லாத்துலேயும் ஓகேவா. ஸோ கீழே லிஸ்ட்டுக்குள்ளே வந்தீங்கன்னா 21 FTP SSH பார்த்துக்கோங்க, இது இந்த இருக்கு நேம்ஸ்லாம், அண்ட் அதோட ப்ரீஃப் இதெல்லாம் இருக்குது இந்த இடத்துல. அண்ட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்பர்ஸ் இருக்குது, இது எந்த வகையான சேர்ந்தது, யூடிபியா TCP வகையாக சேர்ந்ததான் இப்போ காட்டு சொல்லும் ஓகே. ஸோ இதில் பார்த்துக்கோ, பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஓகேவா. ஸோ நம்ம நெட்ஒர்க் என்ஆப் டியூட்டோரியல்லாம் நிறையா வீடியோஸ் நம்ம போட போகிறோம், அதில் இது ஒரு முக்கியமான வீடியோ ஓகேவா. ஸோ இது உங்களுக்கு ரொம்பவே முக்கியமான வீடியோ தான். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைக் ஒரு இது கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ என்மேப் ஸ்கேனிங் பர்ஃபார்மன்ஸ் பண்ண போகிறோம் ஓகே. ஸோ இதில் வந்து நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட்டு என்மேப் -- ஹெல்ப். ஸோ இந்த மாதிரி அடிச்சு ஜஸ்ட் என்ட்ரி அடித்தோம்னா ஹெல்ப் கமெண்ட் ஓப்பன் ஆயிரும். இப்போ நம்ம வந்து வெர்டிக்கலாக நம்ம எப்பயுமே பண்ணுவோம், என்மேப் யூஸ் பண்ணும்போது இப்படி தான் பண்ணுவோம் ஓகே. கொடுத்துட்டு நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, போர்ட் ஸ்பெசிஃபிகேஷன் ஓகேவா. ஸோ இந்த இருக்கு இந்த மெத்தடில். ஸோ இது ஃபுல்லாகவே நம்ம பார்ப்போம் ஓகேவா, இது முக்கியமான ஒரு லேயர் ஓகேவா. ஸோ அதனால தான் இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் போர்ட் எப்படி ஸ்பெசிஃபிக் பண்ணுறதுன்ட்டு. ஸோ ஒரிஜினல் போர்ட் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வெயிட் அண்ட் சீ, உங்களுக்கு காட்டுறேன் எத்தனை போர்ட்ஸ் இருக்குன்ட்டு உலகத்தில். லைக் ஃபாண்டஸ் பெருசாக்கிறேன், வெயிட் கைஸ். ஸோ இப்போ பாருங்கள் ஓகேவா. ஸோ இப்போ பாருங்கள், ஜஸ்ட்டு இப்போ வந்து ஓகே. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க கைஸ் ஓகே. ஸோ லைக் போர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, வெயிட் அண்ட் சீ ஓகே. ஸோ இவ்வளோ போர்ட்ஸ் இருக்குது, 65,535 போர்ட்ஸ் இருக்குது கைஸ். ஸோ ஃபர்ஸ்ட்லேருந்து ஸோ அதில் டாப் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 1000 போர்ட்ஸ் இருக்குது, அதான் முக்கியமான போர்ட்ஸ். ஸோ இதெல்லாம் எப்படி ஸ்கேன் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். அண்ட் இப்போ வந்து ஒரு சர்வீஸை நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன் ஓகேவா, என் சிஸ்டத்தில் ஒரு சர்வீஸ் ஆட் பண்ணிக்கிறேன் கைஸ். ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் கைஸ். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ஓகே. ஓகே கைஸ். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து போர்ட் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். இப்போ வந்து நம்ம ஒரு சர்வீஸை ஸ்டார்ட் பண்ணிப்போம். எப்போ சர்வீஸ் எப்படி ஸ்டார்ட் பண்ணுவீங்க ஓகே, சர்வீஸ் அப்பாச்சி ஒரு வெப்சைட் லைக் HTTP தான் இருக்கும், அதனால 80 தான் போர்ட் இருக்கும் ஓகேவா. ஸோ SSH பார்த்தீங்கன்னா 22. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் போர்ட்டை வந்து ஸ்கேன் பண்ண போகிறோம் ஓகேவா. இப்போ நம்ம வந்து என்மேப் கொடுத்து 192.168.43.1 ஓகே. ஸோ IP அட்ரஸை மறந்துட்டேன்,
கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க கைஸ், நம்ம போய் ஜஸ்ட் ஸோ ஐஎஃப் கான்ஃபிக் ஸோ 85 185 கொடுத்து நம்ம ஸ்கேன் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு சர்வீஸ் நம்மளுக்கு ஸ்டார்ட்ல இருக்கு. இப்போ நம்மளுக்கு வந்து 22 ஒரு சர்வீஸ் மட்டும் நம்மளுக்கு வந்து பார்க்கணும், நான் அதை மட்டும்தான் எடுக்க போறேன் அப்படின்னு நீங்க வந்து கேட்டீங்க அப்படின்னா ஜஸ்ட் நீங்க வந்து என்மேப் நடிச்சு இந்த இடத்துல நீங்க வந்து ஹைஃபன் பி கொடுத்துட்டு ஜஸ்ட் 22 நடிச்சிங்க அப்படின்னாலும் இல்லை ஸ்பேஸ் போட்டு 22 நடிச்சிங்கனாலும் உங்களுக்கு ஸ்கேன் பண்ணி தரும் கைஸ். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ஓகேவா. ஸோ 22 நடிச்சுட்டு ஜஸ்ட் ஸ்கேன் பண்ணோம் அப்படின்னா போன வாட்டி வந்த ரிசல்ட்டை பாருங்கள், ரெண்டு கோட்ஸ் வந்து காட்டியிருக்கு, நம்ம எதுவுமே ஸ்பெசிஃபை பண்ணலை ஓகேவா. அதான் உண்மை, இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து போட்டோ ஸ்பெசிஃபிக் பண்ணிட்டோம் ஓகேவா. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 22 ஒரு போட்டோ வந்து நம்ம வந்து காட்டுன்னு சொல்லியிருக்கோம், அதை கண்டுபிடிச்சி கொடுத்துருச்சு அவ்வளோதான் கைஸ். இப்படி தான் நம்ம வந்து ஸ்பெசிஃபிகேஷன் ஸோ பண்ணுறது ஓகேவா. ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங், பாய்.